எரிக் ட்ரம்ப் ட்ரம்ப்போட பையன் இன்னைக்கு டிஃபைக்கு புல்லிஷா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ட்ரம்ப் இந்த யூஎஸ் எலெக்ஷன்ல ஆட்சிக்கு வந்தார்னா டிஃபைக்கு எல்லாம் ஒரு பொற்காலமா அமையும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ட்ரூலி ஃபாலன் இன் லவ் வித் கிரிப்டோ டிஃபை, ஸ்டே டியூன் ஃபார் அ பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓஜி டிஃபை கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். டிஃபையோட ரொம்ப ரொம்ப ஒரு ஓஜி ப்ராஜெக்ட் இந்த ஆவையானது. ரொம்பவே லோ ரிஸ்க் பட் ரொம்ப அண்டர் வேல்யூடு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஃபுல் ரன்ல டிஃபை பெருசா ட்ரெண்ட் ஆகும் போது யூனிஸ்வாப் நல்லாவே வந்து போகலாம். இங்க இருந்து ஒரு 10-12x கூட வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ முத்ரெக்ஸ் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அவங்க 10 crore வர்த் பிட்காயின் கிவ் அவே வந்து பண்றாங்க. பான்கேக் ஸ்வாப் மேக் பினான்ஸ் கிரேட் அகைன். எரிக் ட்ரம்ப் ட்ரம்ப்போட பையன் இன்னைக்கு டிஃபைக்கு புல்லிஷா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. இது மூலயமா ட்ரம்ப் இந்த யூஎஸ் எலெக்ஷன்ல ஆட்சிக்கு வந்தார்னா டிஃபைக்கு எல்லாம் ஒரு பொற்காலமா அமையும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரம்ப் தான் வருவார்னு எல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு வந்து இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஓஜி டிஃபை கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஏன் ஓஜி செலக்ட் பண்றேன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரிஸ்க் அண்ட் ஆல்சோ சப்ளை எல்லாம் வந்து அன்லாக் வந்து ஆனனால ஒரு சிவியரான ப்ரைஸ் டைல்யூஷன் ஒரு டம்ப் ஆனது வந்து பெருசாக நடக்க போகிறது இல்லை. அண்ட் டீசென்ட் ரிட்டர்ன்ஸாக மேபி ஒரு 8-20x ஆர் ஈவன் மோர் தென் தட் இன் ஃபியூ பிக்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆல்சோ முத்ரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்துருக்கு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அவங்க 10 crore வர்த் பிட்காயின் கிவ் அவே வந்து பண்ணுறாங்க. அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் மதியில் இந்த கிரிப்டோ விட்ராயல் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. முத்ரெக்ஸில் எப்படி வந்துருக்கு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. இந்த ஏர்ட்ராப்பில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது? 10 crore rupees வர்த்தான பிட்காயின் இவங்களோட பிளாட்ஃபார்ம் யூசர்ஸ்க்கு இவங்க கிவ் அவே பண்ணுறாங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக. எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா 10,000 rupees நீங்கள் வந்து இவங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து டெபாசிட் பண்ணணும். முத்ரெக்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம், இது வந்து ஒரு த்ரஸ்ட் வர்த்தியான பிளாட்ஃபார்மா அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோல் ப்ராடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸ்டாக் மார்க்கெட் பீப்புளுமே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் ட்ரேடிங் வியூவும் இவங்களோட பார்ட்னராக வந்து வச்சுருக்காங்க. ட்விட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூவாக இருக்கட்டும், மற்ற கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புளெலாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சவுத் இந்தியாவில் இப்போ தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேம்பெயின் அண்ட் மார்க்கெட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நார்த் இந்தியாவில் ஒரு பிரபலமான ஒரு கிரிப்டோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த முத்ரெக்ஸ். 2017லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கர்நாடகா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ ஸ்டார்ட் அப் தான் இந்த முத்ரெக்ஸ் வந்து. காயின் டிசெக்ஸ் காயின் ஸ்விட்சுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் வந்து ஆப்ரேட் ஆகிறாங்க. 2022ல $10 million இயர்லி ரவுண்ட்ஸில் இந்த முத்ரெக்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்தரான ரவுண்ட்ஸ்லாம் இன்னும் வந்து கன்க்ளூட் ஆகலை. 2 million யூசர்ஸ் உங்களோட பிளாட்ஃபார்முக்கு இருக்கா மாதிரி லைக் 1 year பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, ஃபர்தராக நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த கேம்பெயினில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு? அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்ராயல் பற்றி இவங்களோட டீம் கிட்ட நான் வந்து பேசும்போது 30,000, 40,000, 50,000 வந்து பார்த்திங்கன்னா ஐடிஆர், அதாவது நீங்கள் வந்து இது டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண வேணாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா, ஜஸ்ட் நீங்கள் கிரிப்டோ விட்ராயலில் போயிட்டு என்ன பர்பஸ் என்னென்னு அதெல்லாம் வந்து போட்டாலே வந்து போதுமா? மேபி இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா ஃபுல் டெடிக்கேட்டட் வீடியோ நான் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணி வந்து காட்டுறேன். விட்ராயில் எந்த அளவுக்கு வந்து இருக்குது, எப்படி அதை விட்ரா பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அண்ட் ஒரு 3 lakhs ஆர் ஒரு 2 lakhs மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஐடிஆர்லாம் வந்து கேட்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஏர்ட்ராப்புக்காக 10,000 rupees டெபாசிட் பண்ணிடுறீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 3 coin ஆனது பை டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும். நீங்கள் ஏதாவது இப்போ எத்தேரியமே கூட நீங்கள் 1000 rupees, 1000 rupees, 3000 rupees 3 transactions பண்ணிடலாம். இல்லை எத்தேரியம் ஒரு வாட்டி வாங்கிட்டு சொல்லணும்னா வந்து ஒரு 2 வாட்டி வாங்கலாம். ஸோ 3 coin வந்து பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு காயின் செட், உங்களோட பிளாட்ஃபார்ம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் டூல்ஸ் யூஸ்ஃபுல்லாலாம் வச்சுருக்காங்க. ப்ராடக்ட்ஸில் காயின் செட்க்கு வந்து போயிட்டு கிரிப்டோ ப்ளூ சிப்பில் நீங்கள் அந்த பேஸ்கெட் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பிளிட் ஏற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட் ஆனது அலோகேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுலாம், இல்லைனா 3 crypto ஆனது நீங்கள் வந்து வாங்கணும். ஓகேங்களா, இது இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் பூஸ்ட்டாக வந்து பண்ணலாம். எப்படின்னா 50,000 rupees டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 2x பூஸ்ட் ஆகும். அண்ட் 10 coins ஆனது வந்து நீங்கள் பை பண்ணணும். அண்ட் ஆல்சோ இவங்களோட பிளாட்ஃபார்மில் UPI சப்போர்ட்டாக வந்து இருக்குது, இன்ஸ்டன்ட் டெபாசிட் ஆனது வந்து பண்ணிக்கலாம். அண்ட் விட்ராயல் INR வந்து எந்த ப்ராப்ளமோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் யூடியூப்பில் வடக்கு நண்பர் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது வந்து தெரிய வந்தது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் முத்ரெக்ஸ் ஃபார் நவ். யூஸ் பண்ணி வந்து பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி யூசர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட குவைரிஸ் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவுமே கேட்டு நான் வீடியோ வந்து பண்ணுறேன். முத்ரெக்ஸ் பற்றி பார்த்து
இருந்தோம், அது ஒரு ஸ்பான்சர்டு செக்மெண்ட், டீசெண்டான எக்ஸ்சேஞ்சாக இருந்தனாலும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்னைக்கா இருந்தாலும் செல்ஃப் கஸ்டடி தான் கிரிப்டோவில் வந்து பெஸ்ட்டு. டெபாசிட் வித்ட்ராயல் சின்ன அமௌண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணுங்கள். எஃப்டிஎக்ஸ் வஜிரெக்ஸ்லேயே நம்மளுக்கு பெரிய லேர்னிங் ஆனது வந்து கிடச்சிருந்தது. சரி, இப்போ இந்த டிஃபை டாபிக் வந்து வருவோம். எரிக் ட்ரம்ப், ஐ ஹவ் ட்ரூலி ஃபாலன் இன் லவ் வித் கிரிப்டோ டிஃபை, ஸ்டே டியூன் ஃபார் அ பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி இவரே ஏதாவது டிஃபை ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறா இவரோடதுன்னு வந்து தெரியலை. சரி, இப்போ நம்ம டிஃபை பிக்ஸ் என்னோடது வந்து ஷேர் பண்ணுறேன். லிடோடா தான் ரொம்பவே லோ ரிஸ்க் பட் ரொம்ப அண்டர் வேல்யூடு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தேரியம் 2.0 ஸ்டேக்கிங்கோட பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இந்த லிடோடா தான். நிறைய பேர் எத்தேரியம் 2.0க்கு இதை யூஸ் பண்ணி தான் ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிளாட்ஃபார்மோட டோட்டல் வேல்யூலாம் கிட்டத்தட்ட 25 பில்லியன் டாலர்ஸாக இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் கேப்பே 1 பில்லியன் டாலர் கம்மியாக இருக்குது. டைல்யூட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 பில்லியனாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா சப்ளையும் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ இவங்க இனிஷியல் டைம் 2021லேருந்து இந்த காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இனிஷியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு மேக்ஸிமம் டவுனாக 50 சென்ட்ஸ் வரைக்கும் வந்து போயிருக்கு. இந்த $1.50 அந்த இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு $6 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்து போயிருக்கு. பெருசாக வந்து ப்ரைஸ் பெரிய அளவில் பம்பாய் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஸோ ஒரு இது பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே தான் இது வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு என்னோட எதிர்பார்ப்பானது இருக்குது. இது ஆல்ரெடி 1 பில்லியனில் இருக்கனால மேபி ஒரு 10x போகலாம், இல்லை ஒரு 8-10x போகலாம். நல்லா ஒரு டிஃபை ஒரு சூப்பரான ட்ரெண்ட் மாதிரி வந்ததுன்னா இது மேபி ஒரு 10-15 டாலர்ஸ்லாம் கூட வந்து போக வாய்ப்பு வந்து இருக்குது. எத்தேரியம் 2.0 புல்லிஷாக இருந்து எத்தேரியம் மீடியஃப்லாம் வேறு வந்துச்சுல, எத்தேரியம் ரொம்ப டாப்பாக வந்து போகும்போது அதில் இருக்க மெயின் கான்ட்ரிபியூட்டர்னால லிடோ வந்து நல்லா போகும். நெக்ஸ்ட்டு டிஃபையோட ரொம்ப ரொம்ப ஒரு ஓஜி ப்ராஜெக்ட் இந்த ஆவையானது. ஆவையை பற்றி தெரியாதவங்களே டிஃபைல இருக்கவங்க வந்து இருக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு $100 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 600-700 டாலர்ஸ் பக்கம்லாம் வந்து போயிருந்தது. எங்கே இருந்ததுன்னா ஒரு 30-40 டாலர்லேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து போயிட்டு இப்போது ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே தான் வந்து இருக்குது. ஒரு 50-100 டாலர்ஸ்க்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் மேபி பிலோ $100-$80 அகெயின் ஏதாவது டிப்பில் உங்களுக்கு கிடச்சிதுனா தாராளமாக ஆவே வந்து கன்சிடர் பண்ணலாம். இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாக்ஸ் விட இதில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரொம்ப உங்களுக்கு ஒரு 100x பாசிபிலிட்டி இருக்காது, பட் இது பெருசாக டம்ப் ஆகாது. பம்ப் ஆனாலும் ஒரு 10x ஒரு 8x 5x அந்த மாதிரி கிடைக்கும். டீசெண்டாக ரொம்ப நல்ல டீசெண்டான ரிட்டர்ன்ஸ். கிரிப்டோவில் இருக்கக்கூடிய லோ ரிஸ்க் கேட்டகரியில் இதெல்லாம் வரும். டிவியெல்லாம் ஆவேக்கு நல்லா வந்துருக்குது. 10-11 பில்லியன் டாலர்ஸ் இருக்குது. டைல்யூட்டடாக தான் வந்துருக்கு. 1.5 பில்லியனில் இப்போதைக்கு மார்க்கெட் கேப்பில் வந்து இருந்துகிட்ருக்கு. யூனிஸ்வாப் போன புல்ரனோட ஒரு பிக்கஸ்ட் ரன்னராக வந்து இருந்தது. நெக்ஸ்ட் என்னோடய பிக்கு ஒரு $2 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $42-$45 வரைக்கும் வந்து போயிருந்தது. இந்த ராபின்ஹுட்டு அது ரிலேட்டடான இஷ்யூலாம் வரும்போது டிஃபை பெருசாக ட்ரெண்ட் ஆச்சு. மேபி அகெயின் அந்த மாதிரிலாம் புல்ரனில் டிஃபை பெருசாக ட்ரெண்ட் ஆகும்போது யூனிஸ்வாப் நல்லாவே வந்து போகலாம். போன புல்ரன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $20 பில்லியன் வேல்யூவேஷன் வரைக்கும் போச்சு. அந்த வேல்யூவேஷன் போனனாலே இந்த இடத்துலேருந்து ஒரு 4x. அது இல்லாமல் இந்த மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மேபி யூனிஸ்வாப் இங்கேருந்து ஒரு 10-12x கூட வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுவுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேன்கேக் ஸ்வாப், மேக் பினான்ஸ் கிரேட் அகெயின், பிஎஸ்சி கிரேட் அகெயின், சிஜி வந்து வெளில வரப்போகிறார். மேபி வெளில வந்து அவர் அகெயின் பினான்ஸை இதுவும் ஸ்ட்ராங் பண்ண நினச்சாருன்னா பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ் ப்ராஜெக்ட் இந்த பேன்கேக் ஸ்வாப். யூனிஸ்வாப் விட நிறைய ஃபீச்சர்ஸ் இவங்களுக்கு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 மில்லியனுக்குள்ளே தான் வந்துருக்கு மார்க்கெட் கேப்பு. ஸ்டில் போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா $40 வந்து போயிருந்தது, இப்போ $1.5 தான் இருக்குது. இதுவுமே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலான பிரேக் டவுன் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். டிவியெல்லாம் வந்து கம்மியாக இருந்தாலும் மார்க்கெட் கேப் விட ஒரு 5 times தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருக்குது. ஸோ பேன்கேக் ஷாப் வந்து பாருங்கள். அண்ட் ஒரு ஹானரபிள் மென்ஷனாக ஃப்ரான்டியர் போன வாட்டி நல்ல புல்ரனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இப்போ அவங்க செல் செயினாக ரீபிராண்ட் பண்ணுறாங்க. ஒரு பிளாக் செயின் லேயராக வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க, டிஃபைக்கான ஒரு பிளாக் செயின் லேயராக. ஸோ ஃப்ரான்டியரோட இந்த மைக்ரேஷனில் நம்மளுக்கு மேபி ப்ராஃபிட்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஸில் இந்த ப்ரைஸில் கூட நீங்கள் ஃப்ரான்டியர் வாங்கலாம். ஏன்னா ரீசெண்டாக நல்லா பம்பே இருந்தது, $2 மேலெலாம் வந்து போயிருந்தது இந்த மைக்ரேஷன் அப்போது. அண்ட் அகெயின் இப்போது 50-60 சென்ட்ஸ். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இங்கே இன்சைடர்ஸ் எல்லாம் வந்தாங்க, $2 மேலே போச்சு. அகெயின் இந்த டம்பில் நல்ல கரெக்ஷனாக இருக்குது. நான் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கேன். மேபி இதுவுமே நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் அப்படிங்கிற பண்ணிவிட்டு இருக்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஷேர் பண்ணுறேன். டே டு டே வீடியோஸ் வந்து வரனால எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை யூஸ்அப் பண்ணிக்கோங்க. அண்டு அதில் நீங்கள் கொஞ்சம் அப்டேட்டடாக அப்கிரேடாக இருக்கிறது தான் என்னோட நோக்கம் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறது மூலயமா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓவரால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நான் ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. சி யூ எஸ் மாரத்தனால வீடியோ. பை பை.